எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு மாபெரும் காரியம் செய்ய போகிறார். பிசாசதை அறிந்திருக்கிறபடியினால் உங்களை வழித்தப்ப பண்ணுவதற்காக, உங்களுடைய தரிசனத்தை குலைத்து போடுவதற்காக, உங்களுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து விடுவதற்காக, உங்களை சாபத்திற்குள் ஆக்கி விடுவதற்காக பாவ சோதனைகளை, பாவ கண்ணிகளை கொண்டு வருகிறான். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்கு விலகி ஓடுங்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2:22. வாலிபனே, உன் வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்த்தரை தொழுதுகொள் என்று வேதம் சொல்லுகிறது. விலகி ஓடு. உங்களை பாவத்திற்குள்ளே தள்ளும்படியாக சில நண்பர்களை பிசாசு ஆயத்தப்படுத்தி அனுப்பக்கூடும். உங்களை பாவ வலையிலே விழ வைக்கும்படியாக சில தவறான நபர்களை சாத்தான் உள்ளத்தில் அனுப்பக்கூடும். உங்கள் அருகிலே தான் பாவம் இருக்கிறது, தூரத்தில் இருக்கிறது என்று எண்ணாதிருங்கள். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதை தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்காதிருங்கள். இதில் என்ன பாவம், அதில் என்ன பாவம், இது பாவமா என்ற கேள்வி, எப்போ இது பாவமான கேள்வி எழும்பிச்சோ, சம்திங் ராங் இன் தட், அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். உடனே அதை விட்டு விலகுங்கள். இந்த வாலிப வயதிலே பரிசுத்தம் தான் ஒரு பெரிய பலன், பரிசுத்தம் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு யோசேப்பை போல இந்த பாவத்திற்கு நான் இடம் கொடுக்க முடியாது என்று விலகி ஓடுகிற அந்த அனுபவத்திற்குள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பாவம் பயங்கரமானது, உடனே தெரியாத அதனுடைய பாதிப்பு. பிரியமானவர்களே, ஒரே ஒரு முறை தானே நீங்க நினைக்கலாம், உடைய வாழ்நாள் முழுவதும் அது உங்களை பாதித்து விடும். ஒரு முறை தான் இந்த பாவம் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, விலகி ஓடுங்கள். அந்த வாலிபத்தின் நீச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள், அந்த பாவத்திற்கு விலகி ஓடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நினைக்கலாம் அதுதானே முடியல, எல்லாரும் செய்யறாங்க, சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் தான் அனுபவிக்கிறாங்க, நான் மாத்திரம் என்றால் என்னை பைத்தியக்காரியாய் பார்க்கிறார்கள், பைத்தியக்காரனாய் பார்க்கிறார்கள், உலகத்தை அனுபவிக்க தெரியாதவன் என்று பார்க்கிறார்கள், எல்லாரும் என்னை வற்புறுத்துகிறார்கள், இந்த காரியத்தை அனுபவிக்காமல் வாழ்வது கஷ்டம், எப்படி முடியும்? வேதம் சொல்லுகிறது. நான் இதுக்கு முன்னால வேதத்தை தியானித்த போது நினைத்தேன், யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினதுனாலதான் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு சொன்னார், ஒழுங்காக வேதத்தை நீ வாசி என்று சொன்னபோது, ஆதியாகமம் 39 வாசித்தேன். 2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியால் அவன் பாவத்திற்கு விலகி ஓடுவதற்கு அவர் கிருபை கொடுத்தார். அவன் பாவத்துக்கு விலகி ஓடினதுனால கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆவியானவர் சொன்னார், இல்லை, நான் அவனோடு இருந்தபடியினால் பாவத்திற்கு விலகி ஓட அவனுக்கு பலன் கொடுத்தேன் என்பதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து விட்டால், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல 1000 சோதனைகள் வரட்டும், அதற்கு நடுவிலும் உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தால் போதும், அவருடைய கரத்திலே வாழ்க்கையை கொடுத்தால் போதும், பரிசுத்தமாய் வாழ நீங்கள் வாஞ்சித்தால் போதும், அவர் உங்களை காத்துக் கொள்ளுவார். அவர் உங்களுக்கு சோதனையை மேற்கொள்ள கிருபை தருவார். அவரால் உங்களை காத்துக் கொள்ள முடியும். அவருடைய கரத்தில் கொடுங்க போதும், அவருடைய கரத்துல கொடுங்க போதும். பாவ சோதனைகளை கண்டு பயப்படாதிருங்கள். உங்களை சுற்றிலும் எத்தனை பெரிய பாவ சோதனைகள் வந்தாலும் அதை குறித்து அருவறுப்பாக கர்த்தர் அதை பார்க்க வைப்பார். அதை குறித்த ஒரு அருவறுப்பை தேவன் உண்டாக்கி விலகி ஓடும்படி கர்த்தர் கிருபை தருவார். அவராலே முடியும். உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவராலே முடியும். அவரை நம்பி அவருடைய கரத்திலே வாழ்க்கையை கொடுங்கள். ஆனால் இருதயத்திலே தீர்மானம் பண்ண வேண்டும். இல்ல, IT இண்டஸ்ட்ரியில கஷ்டம், மாசத்துல ஒரு நாள் ஜாலியா போய் குடிச்சு வெறிச்சு அந்த மென்டல் டிப்ரெஷன் எல்லாம் போறதற்கு எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கிறது, நாங்களே வைக்கும் போது குடிக்காம இருக்க முடியாது. முடியும், முடியாது என்று சொல்லாதீர்கள். ஒரு தானியலால் முடியும் என்றால், ஒரு யோசிப்பால முடியும் என்றால், கர்த்தர் உங்களோடு இருந்தால் முடியும். நீங்கள் வித்தியாசத்தை காண்பிக்க முடியும். என் கூட இருக்கிற இயேசு பரிசுத்தம் உள்ளவர், நான் இதை தொடுவது இல்லை என்று உங்களால் சொல்ல முடியும். முடியாது என்று சொல்லாதீர்கள், முடியும். நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தால் உங்களால் முடியும். சில காரியத்திற்கு நோ சொல்லித்தான் ஆக வேண்டும். தேவன் அதை கனப்படுத்துவார். பாவ சோதனைகள் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வரலாம்.
முடியாது, அதற்கு என்னால் இடம் கொடுக்க முடியாது. தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, நான் அதை நிறைவேற்றும்படி முன்னேறி போக வேண்டும். சுற்றிலும் இருக்கிறவங்க கை தட்டுவாங்க, இந்த வயசுல இதெல்லாம் அனுபவிக்கணும், யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி, யாருக்கு கிடைக்கும்? சுற்றில உள்ளவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு நீங்கள் தனிமையில் கண்ணீர் வடிக்கும் போது ஒருவரும் வரமாட்டார்கள், ஒருவரும் வரமாட்டாங்க. நீங்க நாளைக்கு தனிமையில வேதனைப்படும் போது ஒருவரும் வரமாட்டார்கள். எத்தனையோ பேர் சரியான வயதுல சரியான தீர்மானம் எடுக்காம சின்ன வயதுல அவசியம் இல்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்ததுனால பிற்காலத்துல ஒன்று கண்ணீர் விட்டு கொண்டு நிற்கிறாங்க. அங்கள் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய எதிர்காலம் இப்படி ஆகிவிட்டது, நான் இப்படி நினைக்கவில்லை. நீங்கள் எடுத்த தீர்மானம் அது தோல்வியிலே ஆசீர்வாதம் இல்லாமல் போகனா, தேவன் ஏற்ற வேளையிலே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பொறுமையோடு காத்திருங்கள், இப்போ நீங்க முன்னேறி செல்லுங்க. தேவன் இந்த சூழ்நிலையிலும் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள முடியும். பயப்படாதிருங்க, கர்த்தராலே முடியும், அவரால் உங்களை பாதுகாக்க முடியும், அவரால் முடியும்.